அனைவருக்கும் வணக்கம் வாசகசாலை பத்தாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறார்கள் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது என்ன அப்படின்னு சொன்னால் பத்மகுமாரி அவர்கள் பேசும்போது ஒன்று சொன்னாங்க அப்படி சொல்லிட்டு கடந்துட்டாங்க ஆனால் எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது என்கிட்ட கேட்டாங்க ஒரு அட்டைப்படம் எப்படி வரணும்னு அப்படின்னு முதன் முதலாக அட்டைப்படம் வந்ததுக்கப்புறம் அது எப்படி இருக்குன்னு கேட்குற பதிப்பகம் நான் பார்த்துருக்கேன் எனக்கு அனுபவம் உண்டு அட்டைப்படமே எப்படி இருக்கணும்னு ஒரு எழுத்தாளர்கிட்ட கேட்குற பதிப்பகத்தை நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன் வாசகசாலை தொடர்ந்து சில வே விஷயங்களை செய்துட்டு வர்றாங்க அவங்களுக்கு தெரியும் அதோட எஃபெக்ட் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சதுனால தான் அதை செய்கிறாங்க நிறைய பேரை அவங்க பேச வைக்கிறாங்க நீங்கள் வந்து அவங்க கோவிட் டையத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கெங்கே நம்ம ஒவ்வொரு கிராமங்கள்ல இருந்து ஏன்னா சென்னையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு அப்படிங்கிற சமயத்தில் கோவிட் சமயத்தில் ஜூம் மீட்டிங்கில் ஆன்லைன் மீட்டிங்கில் இ ஒரு கிராமம் பேரே நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் அங்கேருந்து ஒரு அருமையான ஒரு விமர்சனமோ ஒரு ஒரு திரைப்படத்திற்கான அறிமுகமோ ஒருத்தங்க தந்துகிட்ருப்பாங்க அது மிகச்சிறப்பாக அவங்க செய்திருக்காங்க நிறைய பேர் அவங்களுடைய தொடக்கம் நான் எங்கே பேச ஆரம்பித்தேன் அப்படின்னா நான் வாசகசாலையில் தான் ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நிறைய பேரை நீங்கள் உருவாக்கி தந்திருக்கிறீங்க மட்டுமல்ல அப்படி பேச வருபவர்களை நீங்கள் எழுத்தாளராகவும் ஆக்கிறதுங்கிறது அது பெரிய செயல் அந்த செயல் தொடர்ந்து நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறதும் என்னுடைய வாழ்த்துக்கள் இரண்டு மூன்று புத்தகங்கள் என்கிட்ட சொன்னது அதில் முதல் புத்தகம் வந்து அதில் ஒரு மன்னிப்பு கேட்கணும் மூக்குத்துறவு நான் பேசணும் அப்படிங்கிறதுக்காக எனக்கு அனுப்பியிருந்தாங்க எனக்கு நேரமின்மை காரணமாக என்னால் அதை வாசிக்க முடியல வர வழியில் நானும் ரேவாவும் மூக்குத்துறவு பற்றி பேசிய கவிஞர் ரேவாவும் நானும் வந்துகிட்டு இருக்கும்போது அவங்க என்கிட்ட அந்த புத்தகத்தை பற்றி ரொம்ப சிலாகிச்சு சொன்னாங்க நீ நிச்சயம் படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதுலேயே தெரிஞ்சது அந்த புத்தகம் ரொம்ப தரமான ஒரு நல்ல சயின்ஸ் ஃபிக்ஷன் புத்தகமாக இருக்கும் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் மற்ற இரண்டு புத்தகத்தையும் வாசிப்பதற்கான வாய்ப்பு கிடைச்சது அதில் ஒன்று கரவா நட்பு முதல் முறையாக கரவா நட்பை பற்றி என்கிட்ட கார்த்திக் அவர்கள் ஃபோனில் சொல்லும்போதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது நான் அதை நிச்சயமாக நான் அதை வாசிக்கணுன்னே இல்லை நீங்கள் அதை பேசவும் நீங்கள் தான் செய்யணும் அதை பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க நேற்று ரொம்ப சாதாரணமாக வாசிக்க ஆரம்பித்து ஒன்றரை மணி நேரத்தில் அந்த புத்தகத்தை வந்து முடிக்க முடிஞ்சது எந்த பிரேக்கும் இல்லாமல் வாசித்தேன் என்னென்ன இருந்தது அந்த புத்தகம் அந்த புத்தகம் எதை பற்றியது அப்படின்னு திரு பரிசல் கிருஷ்ணா அவர்கள் ரொம்ப நல்லா பேசிட்டாங்க நான் நினச்ச பாயிண்ட்டில் இப்போது நம்ம ஒரு சினிமாவை பார்த்துட்டு வந்துட்டு ஒருத்தவங்க சொல்லும்போது ஆமாம்மா நானும் ரசித்தேன் அப்படிங்க அப்படிங்கிற ஏன்னா நீங்கள் நிறைய பேர் வாசிச்சிருக்க மாட்டீங்க இந்த அவையில் வந்து இந்த புத்தக பற்றி அவர் வாசிச்சிருக்கிறார் நான் வாசிச்சிருக்கிற எழுத்தாளரை தவிர ஆரால் அவர் போதெல்லாம் எனக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அதில் அவர் வந்து சொல்லாமல் விட்ட சில விஷயங்களும் இருக்கும்ல அது நான் ரொம்ப சொல்லலை ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் எந்த இடத்துல திரு ராஜேந்திரன் அவர்கள் எதை சொல்கிறாங்க நம்மளுக்கு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப முக்கியமாக இருந்தது நூற்றி இருபத்தி ஏக்கர் பரப்பளவில் சென்னையினுடைய மத்தியில் ஒரு 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 உயிரியல் பூங்கா இருந்திருக்கு அப்படிங்கிறதே ஒரு ஆச்சரியம் அப்படின்னா அதில் ஒரு வார்த்தை சில சில விஷயங்கள் சொல்லிட்டு போகிறாரு அந்த நூற்றி இருபது ஏக்கர் அந்த வனாந்தர பிரதேசம் என்பது வடசென்னைக்கு மூச்சு முட்டாமல் இருப்பதற்கு இருப்பதிலிருந்து தப்பிக்க வைத்தது அப்படிங்கிற ஒரு வார்த்தை அவர் சொன்னது அந் அந்த மாதிரி ஒரு விஷயம் அங்கே வந்து நிறைய யூக்கலிப்டஸ் மரங்கள் அதை சுற்றி வளர்ப்பாங்களாம் அந்த இடத்துல ஏன் அப்படின்னா இந்த எக்னோர் ரயில்வே ஸ்டேஷன் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வர நீராவி இன்ஜின்லேருந்து வர கறிப்புகையை அதை வந்து ஃபில்டர் பண்ணி நல்ல காற்றை வந்து வடசேனை பக்கத்துக்கு அனுப்புமா இது எவ்வளோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருந்தது அப்போ நம்ம வந்து வளர்ச்சிங்கிற இடத்துல நம்ம எதை வந்து இழந்திருக்கோம் நீ வட வட வடசென்ன இன்று வளர்ந்திருக்கிறது அப்படின்னா எதை காவு கொடுத்து வளர்ந்திருக்குதோ அது உண்மையாகவே வளர்ந்துருக்குதா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக வரும் திரு பரிசல் கிருஷ்ணா சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான புத்தகம் அதில் வந்து அந்த சிம்பன்சி வந்து எனக்கு சில சமயம் யாராவது எதையா எழுதும்போது சமயம் தூக்கிட்டு வந்துடலாமா நம்ம வீட்டுக்கு அப்படின்லாம் தோணும் அந்த நேஷனல் ஜியாகிரஃபிலெலாம் பார்க்கும்போது சில விலங்குகள் பார்க்கும்போது அப்படியே எடுத்துகிட்டு வந்துடலாமா நம்ம வீட்டுக்குங்கிற மாதிரி இருக்கலாம் அது மாதிரி வந்து அவங்க இந்துங்கிற அந்த சிம்பன்சி வந்து எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆகிடுச்சு அது அதம அதுக்கு வந்து அது எப்படின்னா அவர் அந்த வர்ணித்த விதம் எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது அந்த சிம்மன்ஸுக்கு தெரியும் நம்மளை எல்லோரும் ரசிக்கிறாங்கன்னு அதுதான் அதில் ரொம்ப பியூட்டிஃபுல்லான இடம் அதனால அது என்ன பண்ணுன்னா யார் தன்ன ரசிக்கிறாங்களோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதும் அதுக்கு தெரியும் ரொம்ப அறிவு கூர்மையான ஒரு விலங்கு அப்படின்னு உள்ள வந்து எல்லாரும் வரும்போது அது வந்து ஒரு கட்டடம் ஒன்று கொடுத்துருப்பாங்க அந்த கட்டடத்தில் வந்து அவர் போட்டு கால் மேலே கால் போட்டு அப்படி மேலே அப்படி பார்க்குமா கையில் வந்து ஒரு சிகரெட் என்ன ஒரு இமேஜ் அது அப்படிங்கிற இவர் உள்ள வரும்போது அது வந்து ஒரு நிற்கும் அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால் எனக்கு கண்டுக்காமல் போயிடுவியா நீ அப்படிங்கிற மாதிரி வந்து நிற்கும் இவர் வந்து தடவி கொடுத்துட்டு அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அது வந்து வழியே விடும் இது மாதிரி இது மாதிரியான விஷயங்கள் அப்புறம் வந்து நான் பர்சல் கிருஷா சார் சொல்லும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சந்தோஷமாக இருந்தது என்னென்னா நானும் நினச்சேன் எங்கேயோ பிறந்த இந்த கோஷியும் இங்கே இருக்கிற எஸ் எஸ் வாசன் வளர்த்த ஒரு சிறு சிறுத்தை குட்டியும் சந்திரிச்சிருக்குங்கிறது குஷி படம் மாதிரி கல்கத்தாவில் பிறந்த இவனும் குற்றாலத்தில் பிறந்த ஜெனியும் மாதிரி அப்படி ஒரு லவ் இது அது அதோடைய குட்டிகள் அதற்கு பேர் அது ரொம்ப ரொம்ப ஒரு தொடர்ந்து வராது அந்த கதை உங்களுக்கு கதையெல்லாம் அந்த சம்பவங்கள் தொடர்ந்து வராது ஆனால் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து அவ்வளோ ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும் அவர் வந்துட்டு மான் இந்த நாய் பிடிக்கிறது வந்து கேள்விப்பட்டிருப்போம் சில இது பார்த்துருப்போம் அவர் போய் கேக்க நகரில் ஒருத்தரில் மான் இருக்குது அப்படின்னா போகணும் சார் போகணும் அது எப்படி பிடிப்பாங்க அப்புறம் வந்து கிண்டியில் ஒரு மான் இருக்குது வாங்க அப்படின்னா மானை போய் பிடிப்பாங்க அந்த மானை எப்படி பிடிப்பாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே ரொம்ப அற்புதமான தொகுப்பாக இருந்தது கடைசியில் முடிக்கும்போது அவர் சொல்கிறாரு ரொம்ப வருஷம் கழித்து நான் போகும்போது அந்த கமலா நான் யானையும் தேவி அப்படிங்கிற சிங்கமும் என்னை மறக்காமல் வச்சுருந்தது அந்த அவர் வந்து ரொம்ப அப்படியே வர்ணித்து எழுதலை ஆனால் ரெண்டு வார்த்தைகள் ரெண்டு வரியில் சொல்லிட்டு போகிறாரு அது நம்மளை எந்த அளவுக்கான ஒரு இமேஜினேஷன் கொடுக்குது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது அது வந்து உண்மை தருகிற இமேஜினேஷன் அவர் அவர் வந்து அவர் இன்னும் கூட எனக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னா இன்னும் எழுதி முடிச்சதுக்கப்புறமும் அவர்கிட்ட இன்னும் நிறைய மிச்சம் இருக்கும் அப்படிங்கிறது தான் எனக்கு பட்டது அப்போது ஒரு மனிதர் தன்னுடைய வாழ்நாளில் எவ்வளோ சுவாரஸ்யமான ஒரு வேலையை செய்திருக்கிறாரு இப்போ எழுதும்போது அவருக்கு சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் சில விஷயங்கள்லாம் அவர் எழுதும்போது அந்த செம்பிரம்பாக்கம் விஷயம்லாம் வாசிக்கும் போது நம்மளுக்கு ஐயையோ அப்படிங்கிற ஒரு படபடப்பு வருது இல்லை எழுதும்போது சுவாரஸ்யமான அவர் அந்த அந்த அனுபவம் இருக்குல்ல அதை வந்து புத்தகமாக கடத்துறதுக்கு அவருடைய சகோதரி தான் சகோதரி தான் அவருக்கு வந்து உறுதுணையாக இருந்திருக்கிறாங்க அப்படின்னு அவர் அவருடைய முன்னுரையில் சொல்லியிருக்கிறாரு அந்த சகோதரிக்கு இங்கே வந்திருக்கிறாங்களா தெரில அந்த சகோதரிக்கு நம் அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் அவங்க சொல்லி தான் அவர் எழுதியிருக்கிறாரு மிக நல்ல ஆவணம் மிக சுவாரஸ்யமான ஆவணம் அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது உங்களுடைய நேரத்தில் ஒன்றரை மணி நேரத்தை எடுத்துக்கும் மெதுவாக வாசிக்கிறவங்களுக்கு ரெண்டு மணி நேரம் அவ்வளோதான் ஓகே அடுத்து வந்து அகமும் புறமும் கமலதேவியோடது இது வந்து இருபது கதைகள் அல்ல கட்டுரைகள் இதில் இருக்கிறது கட்டுரைகள் தான் கட்டுரைகள் மாத்திரமே அல்ல பொதுவாக இப்போ வந்து இலக்கியங்கள் வந்து சங்க இலக்கியங்கள் குறித்து மரபு சார்ந்த இலக்கியங்கள் குறித்து நம்மளுடைய பார்வையை வந்து திரும்ப ஆரம்பிச்சுருக்கு அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்குள்ளே அப்போ தான் ஒரு நல்ல எழுத்து நம்ம கிட்டே வரும் சரி நல்ல எழுத்து வருது வரல அது இரண்டாவது ஆனால் இத்தனை வருட பழமையான ஒரு மொழியை பற்றி தெரியாமல் இன்னைக்கு எழுத வருவது அப்படிங்கிறதே ஒரு குற்றங்கிற அளவுக்கு பல சக எழுத்தாளர்கள் நமக்கு வந்து ஒரு பாடம் சொல்லி கொடுத்துட்டே இருக்காங்க அது ரொம்ப முக்கியமான பாடம் அந்த வரிசையில் வந்து இந்த புத்தகம் வந்திருக்குது இதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டா சங்க பாடல்கள் இருபது பாடல்கள் அவர்களுக்கு பிடித்த பாடல்களை கமலதேவி அவர்கள் எடுத்திருக்கிறாங்க அது இன்றைய காலகட்டத்தில் எந்தெந்த இடத்துல பொருந்துது அதில் அவங்க என்ன ரசிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அவங்க கொடுத்துருக்கிறாங்க இதோடைய வந்து இதோடைய முந்தின வெர்ஷன் அப்படின்னா ஜெயமோகன் அவர்களினுடைய சங்க சித்திரங்கள் வாசித்தவர்களுக்கு இந்த இந்த புத்தகம் வந்து அவ் அவரோட இன்ஸ்பயர் ஆகி தான் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட அதே ஜானர் தான் அவரும் அதே தான் எழுதியிருப்பார் அவருக்கு பிடித்த ஒரு பாடல் அதை வந்து இந்த காலத்தில் சில சம்பவங்கள் அவர் பார்த்த சம்பவத்தோடு பொருத்தி எழுதியிருப்பார் அதோடு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களுடைய ரசனை சார்ந்து சில விஷயங்கள் சொல்கிறாங்க ரொம்ப முக்கியமானதாக இருந்தது எங்கள் ஊர் வந்து திருநெல்வேலி அது மூன்று பேர் மூன்று விதமாக சொல்லிட்டாங்க அதில் அங்கே வந்துட்டு சேரன் மகாதேவி அப்படின்னு ஒரு ஊர் உண்டு அந்த ஊரில் வந்து ஒரு பாட்டிமா அவங்க பேர் ஒரு வடிவுன்னு வச்சுக்குவோமே அந்த அந்த அம்மாவுக்கு வந்து கண்ணு தெரியாது அது மாதிரி நான் போய் பார்க்க போயிருந்தேன் எதுக்காக பார்க்க போயிருந்தேன்னா அந்த ஊரில் உள்ள என்னுடைய ஃப்ரெண்டு சொல்லியிருந்தாங்க என் கூட படிக்கிற பையன் அவங்க எப்பவும் பாடிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு முதல் நாள் சொல்லும்போது எப்பவும் பாடுற ஒரு அம்மா அப்படிங்கிற மாதிரி மனதில் பட்டது அவன் ஒவ்வொருத்தருமே அவங்கள பற்றி பேசும்போது அதை திரும்ப திரும்ப எங்கள் தெருவுக்கு ரே எஃப்எம்மே வேண்டாம் அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க மேலே வந்து ஒரு சின்ன கவனம் வந்தது யார் அவங்க நம்ம போய் பார்க்கணுமே அப்படின்னு நான் அவனை கூட்டிகிட்டு போய் எனக்கு உங்கள் ஊருக்கு வரும்போது எனக்கு அவங்கள கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லி அவங்கள போய் பார்க்க போயிருந்தேன் அவங்க தங்கியிருக்கிற இடம் அவங்க தனியாக தங்கியிருக்கிறாங்க நல்லா வயதாகிடுச்சு கண்ணு தெரியாது ஒரு வாட்டர் டேங்க் அந்த ஊர் பொதுவுக்கு அந்த தெருவுக்கு ஒரு வாட்டர் டேங்க் இருக்கும்ல அந்த வாட்டர் டேங்குக்கு கீழே மோட்டர் அறை இருக்கும் அந்த மோட்டர் அறையில் ஒருவர் கால் நீட்டி உட்காரலாம் சுருண்டு படுத்துக்கலாம் அவ்வளவுதான் இடம் அந்த இடத்துக்குள்ள தான் அவங்க வாழ்கிறாங்க இப்போ அவங்கள்ட்ட பேசும்போது எப்போ நீங்கள் தொட்டால் ஒரு பாட்டு எல்லாம் பழைய பாட்டு அவங்க ஒரு முன்னாள் மேடை பாடகியாக இருந்திருக்காங்க நாடகங்களில் பாடியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த மெல்லிசை குழுவிலெல்லாம் பாடியிருக்கிறாங்க அப்போ அவங்க ஒவ்வொரு தடவையும் பாடும்போதும் அவங்களுக்கு ஒரு பதினெட்டு பத்தொம்போது வயது பொழுது ஒரு நபர் எப்போவுமே அவங்களுடைய சேரில் முன்னாடி வந்து உட்காந்துருவார் அவங்க வந்து ஒரு பெரிய மீசை வச்சுருப்பார் அவங்க இத்தனை வருடம் கழித்தும் அந்த இமேஜ் அவங்க பெரிய மீசை வச்சுருப்பாருங்கிறது தான் இருக்குது முதல் தடவை வராரு ரெண்டாவது நாள் வராரு தொடர்ந்து வர ஆரம்பிச்சிடுறாரு இவங்களுக்கு ரெண்டு பேருமே பேசிக்கல ஆனால் ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கும்போது ஒரு ஈர்ப்பு ஏற்படுது ஒரு காலத்தில் அவர் எழுதி கொடுக்குறாரு இந்த பாடலை பாடு அப்படின்னு எழுதி கொடுக்குறாரு அதை பாடுறாங்க இப்படி பாடல் வழியாக வந்து அவங்களுக்குள்ள ஒரு நட்பு உருவாகுது நட்பு காதலாகுது இவங்க அம்மாவுக்கு தெரிய வருது அவங்க அம்மா இல்லை வேண்டாம் சரிப்பட்டு வராதுங்கிறாங்க அந்த பையன் அவரை கூப்பிட்டு பேசுகிறாங்க அப்போ தான் தெரிய வருது அவருக்கு ஏற்கனவே திருமணம் இருக்குது குழந்தைகள் இருக்குது அப்படின்னு ஆனால் இவங்க வந்து அவங்க மேலே ஒரு காதல் வாய்ப்பட்டுறாங்க அப்புறம் எப்படி நம்ம திருமணம் செஞ்சுக்க முடியும் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு மனைவி இருக்கிறாங்களே அவர் என்ன சொல்கிறாருன்னா இது எனக்கு இயல்பாக வந்தது நான் வந்து நான் வந்து உன்னை நான் எனக்கு வந்து உன் மேலே ரொம்ப பெரிய ஈர்ப்பு இருக்குது உன்னுடைய குரல் மேலே எனக்கு அவ்வளோ பெரிய அலாதியான பிரியம் இருக்குன்னுலாம் சொல்கிறாரு இவங்களுக்கு இன்னொரு மனைவி இருக்கும் பொழுது நம்ம அப்போது இது ஒரு பெரிய விஷயமே இல்லை இது ரொம்ப சகஜமான விஷயம்தான் நம்ம திருமணம் செய்துக்கலான்னு சொல்லும்போது இவங்க வேண்டாம் அப்படின்னு மறுத்துடுறாங்க இதற்கு பிறகு என்ன ஆகுதுன்னா தான் சம்பாதித்த இவருக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது அந்த வீட்டினுடைய பொருளாதார நிலைமை குறையுது இவங்க தான் சம்பாதிச்ச அத்தனை சொத்தையும் பாடி இவங்க ரொம்ப பாடி நிறைய சேர்த்து வச்சுருந்துக்கிறாங்க சொந்த வீடு இருந்திருக்கு அத்தனையும் கொண்டு போய் அவருடைய மகன்களின் பேரில் குழந்தைகள் பேரில் திருமணத்திற்கு தயாராக இருக்கிற சமயத்தில் அவருடைய மகளுக்கு எல்லாருக்கும் இவங்க எழுதி கொடுத்துட்றாங்க எழுதி கொடுத்துட்டு இவங்க இங்கே வந்து இருக்கிறாங்க அவர் இறந்து போயிட்டார் அந்த குடும்பம் எங்கே இருக்குதுன்னு தெரியாது ஆனால் இவங்களுடைய சொத்து அவங்கள்ட இருக்குது இந்த இடம் வந்து அவரை போதெல்லாம் அவங்க பாடுறாங்க ஆனால் எப்பவும் பாடிட்டுருக்காங்க இப்போ எப்பவும் நினச்சிட்ருக்குறாங்க அவங்க இப்போ இந்த ஒரு இடம் இருக்குதுல்ல இந்த இடம் இந்த கட்டுரையில் ஒரு இடத்துல வருது கமலாதேவி சொன்ன இடம் விஷயம் வேறு ஆனால் நம்மளுக்கு இதை வாசிக்கும் போது யாரையோ ஒருத்தரை நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்குவோம் எனக்கு இதில் வந்து ஒரு பழைய நீர்த்தேக்கம் அப்படிங்கிற ஒரு கட்டுரையில் எனக்கு இந்த வடிவு அவர்களுடைய ஞாபகம் தான் வருது இந்த பழைய நீர்த்தேக்கம் வந்து அப்போது இவங்க இந்த முன்னுரையில் சொன்ன மாதிரி எதுவுமே புதுசு இல்லை ஏற்கனவே அகநானூறுலையும் புறத்திலும் புறநானூறுலையும் சொல்லப்பட்டது இன்றைக்கும் நடந்துகிட்ருக்குங்கிறது தான் அவங்க ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க சொல்கிற இடம் ரொம்ப சுவாரஸ்யம் இந்த பழைய நீர்த்தேக்கத்தில் அவங்க வந்து சொல்கிற அந்த ஒரு சின்ன கதை இருக்குது அந்த அகநானூருக்குள்ள ஒரு கதை இருக்குது ரோட்டில் வந்து ஒரு பையன் விளையாடிட்டுருக்கு அந்த முதல் வரி வந்து அதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அகத்துறை முழுவதுமே உன்னதமான காதல் வரிகள் தருணங்கள் நிறைந்துள்ளன இத்தனை உன்னதமா என்ற தராசின் இந்த பக்கம் தலைவனின் பரத்தமை புன்னகையுடன் அமர்ந்திருக்கிறது நீங்கள் வந்து தலைவியுடைய காதலெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க தலைவனுடைய காதலை சொல்கிறீங்க அது தராசை அப்படி திருப்பி பாருங்கப்பா தலைவனுடைய பரத்தமையும் அதில் இருக்கும் அப்படிங்கிறத அவங்க சொல்லிவிட்டு அதுக்குள்ளே வர்றாங்க அதில் ஒன்று என்னென்னா ஒரு தலைவி வந்து தலைவன்கிட்ட சொல்கிற மாதிரி அப்போ தலைவி சொல்கிறாங்க நான் இன்றைக்கி ரோட்டில் போய்கிட்டு இருந்தேன் ரோட்டில் போகும்போது ஒரு பையனை பார்த்தேன் அவன் உன்னுடைய சாயலில் இருந்தான் அட வாடா என் கண்மணி அப்படின்னு நான் என்னோட நெஞ்சோட அணைச்சிக்கிட்டேன் அப்போ அவளுடைய அம்மா வந்தா அம்மா வரும்போது அவள் கூனி குறுகி நின்னா ஏன்னா நான் உன்னுடைய மனைவி அப்படிங்கிறது தெரியும் அப்போ நான் சொன்னேன் நானாத அதை வெக்கப்படாத உன்னுடைய மகன் எப்படி வளர்ந்துருக்கான் பாரு அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு உடனே இதை கேட்குற தலைவனுடைய மனநிலை வந்து ஐயோ நம்ம மனைவி நம்மளுடைய இன்னொரு மனைவியினுடைய மகனை போய் பார்த்துட்டு வந்து இப்படி நம்ம கிட்ட சொல்கிறாளே அப்படின்னு அவர் கூணி குறுக்கும் போது சொல்கிறா என்னதான் இருந்தாலும் அது உன்னுடைய மைந்தன் இல்லையா அப்படின்னு சொல்லி அதை இடம் முடியுது இதை வாசிக்கும் பொழுதோ போது சாதாரணமாக இருக்கிற ஒன்று கமலதேவி எடுத்து வைக்கும் பொழுது அதனுடைய இன்னொரு பக்கம் தெரியுது இதைத்தான் அவங்க வந்து எல்லா கட்டுரையிலையும் செய்திருக்கிறாங்க ஒருத்தனை பிடிச்சிருக்குது எனக்கு ஆனால் எனக்கு ஒரு ஒருத்தன் கூட நான் பேசவே மாட்டேன் அவன் என்கிட்ட வந்து பேச பேச வரான் எனக்கு பேச பிடிக்கலை அவன் கேட்குறாங்க அவனுக்கு தான் ஏன் பேச மாட்டேங்கிறான் அவங்க கிட்ட அப்படிங்கும்போது அதற்கு அவர் சொல்கிற ஒரு பதில் ஏற்கனவே அகனானூரில் சொல்லப்பட்ட பதில் இது வந்து கமலதேவியுடைய ஃப்ரெண்டு சொன்னது அகனானூரில் யாரோ ஒரு தலைவி யாரோ ஒரு தலைவனுக்கு சொல்லியிருக்கா அப்படிங்கிறதும் ஒரு காதல் அப்படிங்கிறது இன்றைக்கு என்னவாக இருந்திருக்கு அதே காதல் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாகவும் இருந்திருக்கிறது அந்த பிரிவு இருந்திருக்கிறது உடன்போக்கு இருந்திருக்கிறது எல்லாமும் இருந்திருக்குது இன்னிக்கும் இருந்திருக்குது அப்படிங்கிறத பல சுவாரஸ்யமான ஒரு ஒரு தகவல்களோடு அவங்க சொல்கிறாங்க இன்றைக்கு இந்த இந்த கட்டுரையை வந்து ஒரு ஆறு கட்டுரை வாசித்து உடனே நான் கார்த்திகேயனுக்கு கேட்டேன் கார்த்திகேயன் யார் இந்த கமலாதேவி அப்படின்னு கேட்டேன் அவங்க நான் ரொம்ப அப்படியே அதிர்ந்து போன விஷயம் என்னென்னா அவர் ரொம்ப கேஷுவலாக தான் சொன்னார் அவங்க என்கிட்ட அடிக்கடி பேசுவாங்க அண்ணண்ணன் பேசுவாங்க அண்ணன் பேசுவாங்களா நான் ஒரு ஐம்பது வயது உள்ள பெண்ணாக இருக்கும்னு நினச்சேன் அது சின்ன பொண்ணு அப்படின்னு சொன்னாங்க கமலாதேவிக்கு ஒரு பெரிய ஒரு 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 பறந்துபட்ட அனுபவம் இருக்குது அவங்களுடைய குடும்பம் சார்ந்தும் அதனால தான் அவங்களுக்கு வந்து இந்த இலக்கியத்தை தன்னுடைய அனுபவம் சார்ந்து அவங்களால் பார்க்க முடிஞ்சுருக்குது இந்த அனுபவத்தை எழுத்தாக்குற திறமை இருக்குதில்ல அது ரொம்ப சாதாரணமாக வந்துடாது இந்த பெண் இந்த இந்த கமலதேவிக்கு என்னுடைய சகோதரி தான் அவங்க என்ன விட வயது சிறியவங்க இந்த பெண்ணுக்கு அது வாய்த்திருக்கிறது அப்படிங்கிறது தான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ஒருவர் இத்தனை வருட இந்த சிறிய வயதில் சங்க இலக்கியத்தை இப்படி உள்வாங்கி அதில் உள்ள இயற்கை கூறுகளை அங்கங்கே வழிந்து சொல்லாமல் பிரச்சாரமாக சொல்லாமல் நம்மளை வாசிக்க வைக்கிற அந்த எழுத்தோடு அவர் இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது அவங்க இல்லை அவங்க அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் மூக்குத்தரவு வாசிக்காமல் இருந்ததுக்கு என்னுடைய மன்னிப்புகள் மற்றபடி இங்கு வந்திருக்கும் அத்தனை நண்பர்களுக்கும் வாய்ப்பு தந்ததற்கும் மிக்க நன்றி